விதின்னு சொல்கிறாங்க. இப்போ இது விழுந்து என் மேலே விழுந்து எனக்கு பேரலைசிஸ் ஆகிடுது, அது விதியா? இல்லை விழுற பில்டிங்குள்ளே போகிறது விதியா? நம்ம விதியை நம்மளே நிர்ணயிக்க முடியுமா? விதியை மதியால் வெல்ல முடியுமா? பில்டிங் விழுந்துடுச்சுன்னா யார் கட்டினதுன்னு முதல் பார்க்கணும். நம்ம என்ன பண்ணணும்? இல்ல இல்ல, பில்டிங் விழுகிற மாதிரி கட்டிருந்தா விழுந்துடும், சரியா கட்டலன்னா விழுந்துடும். அது நம்ம மேல விழுந்தா அது விதியா? வாட் இஸ் ஃபேட்? நம்ம ஃபேட்னு சொல்றோம் இல்லையா? இப்போ வழிக்கு வந்து செத்து போயிடுறாங்க பாத்ரூம்ல, அவளோட லைஃப் முடிஞ்சிருக்கு. பாத்ரூம்லயோ பெட்ரூம்லயோ ஏதோ ஒரு இடத்துல சாகணும் தானே? ஆமா, இப்போ எப்படி செத்துட்டாங்கன்றது மட்டும்தான். இப்போ முக்கியமா என்னன்னு, நம்ம வாழ்க்கையுடைய நிகழ்ச்சி எல்லாமே முதல்ல நிர்ணயிச்சு வச்சிருக்குதா இல்லை நாம் உருவாக்குறோமா நீங்கள் கேட்குறீங்க? அதானே அடிப்படை. அதான், பிறந்த ஜீவன் ஒரு நாளைக்கு செத்து தான் ஆகணும் இல்லையா? அது யார் பண்ணுறது? அதுதான் ஒரு சக்தி, கடவுள். அப்படி இல்லை, எக்ஸ்பைரி டேட்டோட வர்றது என்ன பண்ணுறது? கரெக்ட், அது உயிரோட அடிப்படை. இது நீங்கள் மட்டும் இல்லை, இந்த பூமிக்கே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது, அந்த சூரியனுக்கே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. இருக்குதா இல்லையா? இருக்கு. அதுதான் சொல்ற, பயங்கரமா இருக்கு கேக்குறதுக்கு. அப்ப எல்லாமே அழிஞ்சிடுமே? ஓ, மேபி அது அழிஞ்சா இன்னொன்னு வரும். ஏன்னா நானும் நீங்க போயிட்டா உலகம் எண்ட் ஆயிடுமா? என்ன இப்ப இருக்கிறாங்களே? ஆமா, இல்ல, விதின்றது முக்கியமா என்னன்னா, நாம நமக்குள்ள நடக்கிற விஷயம் எல்லாமே 90% மேல நம்ம விழிப்புணர்வு இல்லாத தான் நடக்குது. விழிப்புணர்வு இல்லாமையே நடக்குது. உங்கள் உடலில் இப்போ நடக்கிற செயல் எல்லாமே உங்கள் விழிப்புணர்வில் இருக்குதா? எனக்கு என்ன மீறி நடக்கிறது எல்லாமே, ஏதோ சில விஷயந்தான் உங்கள் விழிப்புணர்வில் இருக்குது. ஆமாம், தண்ணி போட்டுருந்து வழுக்கி விழுந்துட்டேன், கை வலிக்குது. திருப்பியும் ஓவராக எக்ஸசைஸ் பண்ணி ஓவராக இதாக பண்ணினேன், இந்த கால் வலிக்குது. எனக்கு வலியே இல்லாமல் சுறுசுறுப்பாக குழந்தை மாதிரியே ஓடியே படும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய, இல்ல இல்ல, அப்படி இல்ல. உடல்ல நடக்கிற செயல் எல்லாமே, பல செயல் நடக்குது, என்ன மீறி தான் நடக்குது, தானாவே இயங்குது, தானாவே நடக்குது. உங்க அறிவுல இல்ல அது. மனத்துல நடக்கிற செயல் எல்லாமே உங்க அறிவுல இருக்குதா? இருக்குதா? மனசுல நடக்குறதுன்னா நான் இப்ப நினைக்கிறது, அது இருக்குது. உங்களுக்கு டாக்டரா இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் எவ்வளவோ நடக்குது இந்த பிரெயின்ல. இதெல்லாம் உங்க அறிவுல இருக்குதா? இல்ல இல்ல, ஒரு மூளை கூட அறிவுல இல்ல. ஸோ உங்கள் விழிப்புணர்வில் இருக்கிறது ரொம்ப கம்மி தான், மித்தது எல்லாமே உங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் நடக்குது. இந்த விழிப்புணர்வு இல்லாமல் நடக்கிற இவ்வளோ பெரிய செயல் நடந்திருக்குது, அதுக்கு ஒரு பரிணாமம் வேண்டாமா? அதுக்கு ஒரு பரிணாமம் வந்தப்போ இது விதின்னு நினச்சிக்கிறோம் நாம. இப்போது நிறைய பேர் உங்கள்கிட்ட வர்றாங்க, இப்போ பேஷண்ட்டாக அவர் நல்லாவே இருக்கிறான்னு நினச்சிக்கிறாங்க, அவருக்கு கொலஸ்ட்ராலோ ஏதோ ஏறி போகுது, எல்லாம் பிளாக் ஆகி போயிருக்குது உள்ள. ஒன்று தெரியும், நான் நல்லாவே இருக்கிறேன் நல்லாவே இருக்கிறேன்னு நினச்சிக்கிறாங்க, நாளைக்கு புடுக்கன்னு ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு. ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சுன்னா இது என்னோட விதின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை, இந்த செயல் நடந்தே இருக்குது, ஒரு நாளில் நடக்கலது. யாருக்கு ஒரு நாளில் ஹார்ட் அட்டாக் நடக்கல? உண்மைதானே, உங்களுக்கு மெடுக்கலாம், 10 வருஷத்தில் மெதுவாக நடந்தே இருக்குது, கவனிக்கல. கரெக்ட், கவனிக்கல, அவ்வளோதானே. இதுக்கு விதின்னு சொல்கிறீங்களா இல்லை அஜ்ஞானம்னு சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, நம்மளோட முட்டாள்தனம். முட்டாள்தனம் நான் சொல்ல மாட்டேன், அஜ்ஞானம். இப்போ நம்ம அறிவில் இல்லை அது, அவ்வளோதான். இப்போ மூச்சு விடுறது நமக்கு தெரியுது இல்லை, இப்போ இதில் என்ன தப்பாக போயிருக்குது நமக்கு தெரியல, ஆனால் இன்னொருத்தருக்கு தெரியுது. இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்காங்க, தெரியும். இப்போ உங்ககிட்ட யாரோ வந்தாங்க, அவருக்கு தெரியல என்ன நடக்குது. நீங்கள் இப்படி ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க, என்னதுக்குன்னா உங்கள் அறிவில் அது இருக்குது, அவர் அறிவில் இல்லை. அவர் இப்படி பார்த்தா அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன தப்பு என்ன சரி. நீ இது அஜ்ஞானம், இது முட்டாதனம் சொல்ல வேண்டாம், அஜ்ஞானம். இப்படி உயிர் பற்றி நமக்கு இருக்கிற அறிவு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எல்லாமே தற்செயலாக நடக்கிற மாதிரி தெரியுது. எது தற்செயலாக நடக்கலை? எல்லாமே பிரபஞ்சம் எல்லாமே காரணம் காரியம், இது ரெண்டுக்குள்ளே தான் நடந்திருக்குது. காரியம் மட்டும் தான் நமக்கு புரியுது, காரணம் புரியல நமக்கு. அதனால ஏதோ வேற எங்கேருந்தோ நம்ம மேலே விழுந்த மாதிரி தெரியுது. அப்படி இல்லை, எல்லாமே காரணம் காரியத்தில் தான் நடந்திருக்குது.